அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2/9/2024 ஆவணி மாதத்தின் 17ஆம் நாள் திங்கட்கிழமை அமாவாசை. அமாவாசை நாளில் நாம் செய்யக்கூடிய வழிபாடுகளுக்கு உடனடியாக பலன் கிடைக்கும்னு சொல்லப்படுது. ஏன்னா அமாவாசை நாளில் பித்ருக்களின் அருளும் முன்னோர்களின் அருளும் நமக்கு கூடவே இருக்கும். அந்த நாளில் நம்ம செய்யக்கூடிய வழிபாடுகளால் பார்த்திங்கன்னா உடனடியாக நமக்கு பலன் கிடைக்கும். ஆனால் அதே நேரத்தில் உங்களுக்கு முன்னோர் சாபமோ பித்ரு தோஷமோ இருந்தது அப்படின்னா, நீங்கள் எவ்வளோ வழிபாடு செஞ்சாலும் அதற்கான பலன் உங்களுக்கு கிடைக்காம போயிடும். நிறைய பேரை பாருங்களேன், நான் நல்லா சாமி கும்பிடுவாங்க, ஆனால் அவங்க கஷ்டம் மேலே கஷ்டப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சிலர் நல்ல குடும்பத்தை பார்த்துக்குவாங்க, வழிபாடுகளை பெருசாக செய்ய மாட்டாங்க, அவங்களும் கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை பட்டுக்கிட்டே இருப்பாங்க. இது இரண்டையுமே நாளறிந்து நேரம் அறிந்து திதி அறிந்து நம்ம செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில் கஷ்டம் அப்படிங்கிற விஷயத்திலேருந்து தப்பிக்கலாம். கஷ்டம் இல்லாத மனிதரே கிடையாது, கவலை இல்லாத மனிதரே கிடையாது, கடன் இல்லாத மனிதரே கிடையாது. இதையெல்லாம் வந்து நம்ம ஈஸியாக வாழ்க்கையில் ஃபேஸ் பண்ணி போகணும் அப்படின்னா அதுக்கு முக்கியமான விஷயங்கள் வழிபாடுகள் தான். தெய்வத்தை நம்புங்க. நான் எங்கள் அம்மா கிட்டே சொல்லிட்டேன், எங்கள் அப்பா கிட்டே சொல்லிட்டேன், என் நண்பர்கள்கிட்ட சொல்லியிருக்கேன், என் கூட இருக்கவங்களாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எல்லாமே எவ்வளவு நாட்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நாட்கள் தான், எண்ணக்கூடிய நாட்களாகத்தான் இருக்கும். ஆனால் கடைசி வரைக்கும் கூடவே இருந்து எத்தனை இன்ப துன்பங்கள் வந்தாலும் நம்மளை வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு சக்தி இறை சக்தி தான். இறைவனை முழுமையாக நம்புங்கள். நீங்கள் தெய்வ சக்தியை நம்பினீங்க அப்படின்னா எந்த தீங்குமே உங்களுக்கு வராது. அப்படி வந்தாலும் அதை தகர்த்தெறியக்கூடிய வலிமையும் சேர்ந்து உங்ககிட்ட வந்துடும். இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த ஆவணி அமாவாசை பரிகாரத்தை இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் செய்யுங்க. எனக்கு வாழ்க்கையே வெறுத்து போச்சு, நான் ஏண்டா வாழ்கிறோங்கிற மனநிலையில் வாழ்கிறேன் அப்படிங்கிறவங்களாம் இந்த ஆவணி அமாவாசையை தவற விடாதீங்க. இது ஒரு சூட்சம வழிபாடு. இந்த நாளில் செய்யக்கூடிய நிறைய பணவசிய வழிபாடுகள் இருக்குது, அடுத்தடுத்த பதிவுகளில் பதிவு செய்கிறேன். இரவுக்குள்ளே உங்களுக்கு எப்போ நேரம் கிடைச்சாலும் நாளைக்கு எல்லா மார்க்கெட்லேயுமே கண்டிப்பாக அகத்திக்கீரை கிடைக்கும். முதல்ல காலையில் வாங்கி வச்சுருங்க. அந்த அகத்திக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி கொஞ்சமாக எடுங்க. அதிலிருந்து அதை உருவி ஒரு தட்டில் வந்து போடுங்க. அந்த தட்டில் என்ன செய்யணும்னா ஒரு ஸ்பூன் எள்ள தூவி விடணும். அது மேலேயே ஒரு ஸ்பூன் பச்சரிசியை தூவி விடணும். அகத்திக்கீரை, பச்சரிசி, எல், இப்போ மூணையும் கலந்தாச்சு. இவ்வளவுதான் அப்படின்லாம் அளவு இல்லைங்க. ஓரளவுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு நீங்கள் கொஞ்சமாக கலந்தாலும் கலந்துக்கலாம். இல்லை நிறைய நான் ஒரு கட்டு கீரையும் எடுத்து க்ளீன் பண்ணி அதில் ஒரு 1/2 கிலோ அரிசி போட்டு ஒரு 100 கிராம் எள்ளு போடுறேன் அப்படின்னாலும் அதையும் கலந்துக்கலாம், தவறு கிடையாது. நீங்கள் தட்டில் வந்து பரப்பிட்டு அது மேலே ஒரு அகல் விளக்கு வச்சு குலதெய்வத்தை நினச்சி ஒரு தீபத்தை ஏற்றுங்க. அவ்வளோவே தாங்க, ஒரு தீபத்தை ஏற்றுங்க. கண்டிப்பாக வந்து இந்த தீபத்தின் முன்னாடி பிரசாதமாக ஏதாவது ஒரு பழங்கள் அல்லது பால் வைக்கணும். வச்சுட்டு அந்த அகத்தி கீரை இருக்கு இல்லையா, அந்த அகத்தி கீரையும் அரிசியும் எடுத்து கொண்டு போய் எள்ளை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜலடையில் போட்டு சலித்து எள்ளை தனியாக எடுத்துடணும். இல்லை பசுவுக்கு எள்ளை கொடுக்க அவங்க அலோ பண்ணாங்க அப்படின்னா கொடுங்க, இல்லைன்னா தயவுசெய்து எள்ளை நீங்கள் பசுவுக்கு கொடுக்க வேண்டாம். கொடுக்கறது நல்லது, ஆனால் வந்து பசு வச்சிருக்கிறவங்க அலோ பண்ணால் தான் கொடுக்கணும், இல்லைன்னா கொடுக்கக்கூடாது. நீங்கள் அதில் இருக்கிற அகத்திக்கீரையை மட்டும் எப்படிங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்டேன், இப்போ எப்படி அகத்திக்கீரை மட்டும் எடுக்கிறது அப்படிங்கிற டவுட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். ஜலடையில் வச்சு சலிச்சிங்கனாலே கீரை ஃபுல்லாக மேலே வந்துடும், அரிசி எள்ளும் அடியில் போயிடும். கீரையை கொண்டு போய் எடுத்து நீங்கள் வந்து பசுவுக்கு உணவாக கொடுத்துருங்க. எள்ளையும் அரிசியும் மீன்களுக்கு அல்லது பறவைகளுக்கு உணவாக கொடுத்துருங்க. அல்லது பச்சை அரிசியையும் கீரையையும் கொண்டுட்டு போய் பசுவுக்கு கொடுத்துட்டு எள்ளை மட்டும் நீங்கள் பறவைகளுக்கு உணவாக போட்டுருங்க அல்லது மீன்களுக்கு உணவாக போட்டுருங்க. மொத்தத்தில் பசுவிற்கும் பறவைக்கும் மீனுக்கும் இதை நீங்கள் பிரித்து கொடுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், பசுவிற்கு நீங்கள் எதை கொடுத்தாலும் பசு வச்சு வளர்க்குறாங்க இல்லையா அவங்கக்கிட்ட அனுமதி வாங்கிட்டு தான் கொடுக்கணும். மூன்று பொருளையும் சேர்த்து நான் பசுவிற்கே கொடுத்துட்டுமா அப்படின்னு தாராளமாக கொடுக்கலாம், தவறு கிடையாது. கொண்டு போய் கழனி பானையில் ஊற்றிட்டீங்கன்னா பசு சாப்பிட்டுக்கும். இதனால் பார்த்தீங்கன்னா உங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறும், தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நீங்கும், பண பிரச்சனைகள் தீரும், உங்களுக்கு வந்து பண வரவு உண்டாகும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள். இப்போ நான் சொன்ன பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும், பஞ்சமி யாகவேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினரின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். வாராகி தேவியின் அருளால் நல்லதே நடக்கட்டும்.